ஸோ நல்ல வேறு ஆடியன்ஸ் அப்படி சொல்லாடி முறை நமக்கு நாம ஹீரோயின் தானே அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது. அது நம்ம வந்து எதுக்குமே ரொம்ப தைரியமாக ஓல்டான லீட் நான் அயன் லேடின்னு எங்கள் மம்மி தான் சொல்லுவேன். நாங்கள் கூடி பார்க்காத அளவு விருதுகள் எக்கச்சக்கமாக எங்களை மம்மி தான் எடுத்திருக்கிறாங்க. என்னை கொஞ்சம் ஊக்கப்படுத்தினது என் ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலாக. படிவில்லை நேரம் சொன்னால் அதனால் நான் தேஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற கேரக்டர் நான். ஓயா வணக்கம் ரவுகளே, யாழலில் தொலைக்காட்சியின் சந்திப்பு வேலை நிகழ்ச்சியிலே இன்றும் ஒருவர் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். நடிப்பு மற்றும் பாடல் துறையிலே 15 வருட கால அனுபவத்தினை கொண்டு வயதில் சிறியவரானாலும் கலையை வளர்க்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் கலை பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். வணக்கம் டி கே மாயா. வணக்கம். நீங்கள் பாசையூர் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களது கலை பயணம் எவ்வாறு ஆரம்பமாகியது? அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இப்போ ஃபிலிம் பார்க்குறோம்னு சொன்னால் அதில் நாமளும் ஒரு சின்ன ஹீரோயினாக இருந்த அப்படி இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி ட்ரை பண்ணுறது. ஸோ மிரரில் நின்று இல்லாடி அந்த நாம் இப்போ ஜோதிகாண்டா ஜோதிகா மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ நல்ல வேறு ஆடியன்ஸ் அப்படி சொல்லாடி முறை நமக்கு நாம ஹீரோயின் தானே அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது. சும்மா செல்ஃபாக தான் நான் செஞ்சுட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் பண்ணுற இது எனக்கு ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் பாடுவோணுமெண்டு. எங்களோட ஃபேமிலியில் நிறைய பேர் பாடுவாங்க. ஸோ அந்த அதனாலேயோ தெரியல பாட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ சிங் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சிறு வயதிலே இந்த கலைக்குள்ளே வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வயதை சேர்ந்தவர்கள் எல்லோரும் பார்த்தால் அங்கே வேலை இங்கே வேலை அந்த ஜோப் இந்த ஜோப்னு தான் தெரிவார்கள். நீங்கள் அந்த கலைக்குள்ளே வாரதுக்கு உங்களுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது ஆறாவது? எனக்கு எங்கட அம்மா அவள் வந்து எங்களை நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தினாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து எதுக்குமே ரொம்ப தைரியமாக ஓல்டான லீட் நான் அயன் லேடின்னு எங்களை மம்மியை தான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்க அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்ததால் அதில் ஒரு எனக்கு ஒரு பயம் இல்லை. ஸோ எனக்கு ஓகேண்டா நான் அதை செய்வேன், என்னால் முடியுமேண்டா அதுக்காக சாட்டர் ஆகணும் வெளியில் போயிட்டு சாட்டணும்னு இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது இதில் வேற ஒன்றுமெண்டு சிங் பண்ணணுமெண்டு என்ற குரல் வளம் எனக்கு நல்லா இருந்ததால் நான் பாடினேன். ஸோ ஆக்டிங்கில் என்ன ஃபேஸ் கலர் ஃபேஸ் அதுகள் ஒன்றும் முக்கியம் இல்லை, ஆக்டிங்கன்னா ஆக்டிங்காக இருக்கணும் அதுதான் முக்கியம். உங்களோட அம்மா வந்து உங்களோட அம்மாவும் ஒரு கலைஞரா? ஓ அம்மா அம்மம்மா நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்போ பரம்பரையே கலைஞர்களாக தான் இருக்கணும் உங்களோட குடும்பத்தில். சரி, உங்களோட அம்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி நாட்டுக்கூத்துகள்? அவங்களோட எங்களோட அம்மாவோட அம்மா வந்து ஒரு அண்ணாவியார். ஸோ அவங்க வந்து எழுதுகிற நாடகங்களில் இவங்களை சின்ன வயசில் நடிக்க சொல்கிறது. ஸோ இவங்களுக்கும் அந்த ஆர்வம் இருந்தால் தான் நடிக்கலாம், எல்லாராலையும் நடிக்க இல்லாது. ஸோ அவங்களால முடிஞ்சிருக்கு அவங்க நடித்தாங்க. சின்ன வயசில் 3 வயசு 4 வயசுலேருந்து எங்களை மம்மி நடிச்சிருக்கிறா. அப்படி நடித்து வந்ததில் பெரிய ஆளாக இருக்கிறா. இப்படிமே பண்ணுற திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறா, குறும்படங்களில் போட்டிகளுக்கு போயிருக்கிறா, விருதுகள் நாங்கள் கூடி பார்க்காத அளவு விருதுகள் எக்கச்சக்கமாக எங்களை மம்மி தான் எடுத்திருக்கிறாங்க. மம்மியை பார்க்க மம்மியை போல விருது எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது? ஆர்வம் இருக்கும். அவ்வளோத்துக்கு அவங்களோட ரேஞ்சுக்கு எங்களை போய் இல்லாத இருந்தாலும் அவங்களோட விருதுக்கு முன்னாலும் செல்ஃபியெல்லாம் எடுத்துருக்கேன். உங்களோட மம்மியோட திறமை வந்து உங்களோட இருக்குது. வயசு வரட்டும், இன்னும் வயசு இருக்குது தானே, அதுக்குள்ளே எடுத்துருவோம். நீங்கள் முதலாக வந்து சிங்கிங்கோ இல்லை ஆக்டிங்கோ செய்ய வைக்க உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேனல் ஒன்று வந்திருந்தது, எனக்கு பேரோடையாக தெரியல. அதில் வந்து சுமார் போட்டிகள் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ நான் எனக்கு படபடப்பாக இருந்துச்சு, பாடுவோமா இல்லையாண்டு. அப்படி இருக்கத்தக்கன்னா எங்கள் மம்மி ஒரு சிங்கர். ஸோ ஒரு நான் அப்போ நினைச்சேன் என்னாலேயும் பாட இல்லாதுண்டு. அப்புறம் பார்த்தா மம்மியோட ஓனர் இருந்தார் அந்த இடத்துல, அவர் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஏய் நீயா வந்து பாடுன்னு ஒரு சான்ஸ் இருந்தேன். அப்போ நான் அந்த பாட்டு ஸ்டேஜில் போய் ஒரு இன்டர்வியூட் விட தெரியாது, மியூசிக் தெரியாது, ஒரு 17 வயசு இருக்கும் சரியானிட்டு பட்ட படன்னு ஏறி பாடியாச்சு, மூச்சு முட்டை முட்டை பாடியாச்சு. பாடிட்டு இறங்கினா அவ்வளோ கிளப்ஸ், என்னால் அது என்ன சொல்கிற அப்படியே பறந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு சப்போர்ட் தந்தாங்கண்டு. அப்புறம் பார்த்தா எல்லாருமே என்ன எங்கே போனாலும் ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் ஊக்கப்படுத்தினது என் ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலாக. அப்படி
இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நார்மலாகவே இப்போ வெளியில் இப்போ எங்கே நிகழ்வுகளுக்கு போயிக்க வந்து உங்களை பார்த்த உடனேயே எங்கே இருந்தாலும் பாட்டு பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்கன்ட்டு சொன்னீங்க எனக்கு. அப்படி உங்களுக்கு கேட்க உங்களுக்கு உங்களோட மனதில் எப்படியான உணர்வுகள் இருக்கும்? ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். ஸோ உங்களையும் பாட சொல்கிறேன், இத்தனை பேர் இருக்கணும். ஸோ நம்மளை பாட சொல்லி நம்ம யாருக்குமே ஒரு ஒரு பெருமை தான். நிச்சயமாக நீங்கள் சிங்கிங்கை தொடர்ந்து நடிப்பிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்களது நடிப்பு எவ்வாறான காலகட்ட பகுதிகளில் ஆரம்பமானது? நடிப்பு வந்து நானாக விட்டு சில நேரங்கள் நடிச்சிருக்கிறேன். பிறகு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை வந்து என்ற ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் தான், அவங்க சொன்னால் செய்யடி செய்வாய் அப்படி என்ற ஒரு அவ ஆக்டர் ஒரு ஆள், பெரிய ஒரு ஆக்டராக இருக்கிற அவள் தான் என்ன சொன்னது செய்ய சொல்லி. அப்படி வந்து கேரக்டர், சின்ன ஒரு கேரக்டர், மறைமுகமான கேரக்டராக நான் செய்துட்டு வந்தேன். இரண்டாவது ஒரு பயம் ஒன்று இருக்கும் என்ற இந்த மீடியா அது இந்த ஆக்டிங் ஃபீல்டுன்றக்கே சரி தானே, கேர்ள்ஸுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வருதுண்டு. அப்படி இருக்கேன் நான் மறைமுகமானது, அதாவது என் ஃபேஸ் வெறிய தெரியாத மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் எல்லாம் சொல்லுவாள் அவங்க ஃபேஸ் வடிவாக இருக்குது, சில பேர் சொன்னால் நீ அசிங்கமாக இருக்கிறே. எவ்வளோ கொமெண்ட்ஸ் வந்தாலும் நான் எதுக்குமே பயப்படுறேன் இல்லை. ஸோ எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாகவே எடுப்பேன், நான் எதையுமே நெகட்டிவாக எடுக்கிறேன் இல்லை. வடிவில்லை நேரம் சொன்னால் அதை நான் ஆ தேஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற கேரக்டர் நான். ஸோ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பெண் நடிகைகள் என்று சொல்லி சொன்னாலே எல்லோரும் ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பார்கள். அதைவிட திரைப்படத்தில் பெண்கள் நடிப்பதென்றால் அது எங்களோட சமுதாயம் வந்து ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இப்போத்தைய காலப்பகுதியில், எவ்வாறான சவால்கள் எவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க? அது பிரச்சனைன்னு பார்த்தா எல்லாமே பிரச்சனை தான். தொட்டதுக்கும் நாம் எதையுமே வந்து இவங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நாம் பயந்துட்டு இருந்தோம்டா, அப்படியே கீழே டவுன் ஆகிக்கொண்டே போகலாம். டவுன் ஆகிட்டு நாம் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கேக்க யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அது சொன்ன நாலு பேர் வரமாட்டாங்க. ஸோ சொல்ல மாட்டேன். ஸோ அவங்களோட கருத்துக்களை இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளிட்டு ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஏதோ அதுக்கு போய்கொண்டிருக்கணும். நிச்சயமாக எங்களது இலக்கு எதுவாக இருக்கின்றதோ அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும், சக்சஸ் ஆகலாம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களை பொறுத்தவரையில் வந்து கலையாக இருக்கட்டும் கலாச்சாரங்களாக இருக்கட்டும் எல்லாமே அழிந்து போய் கொண்டிருக்கின்றது, அதற்குரிய காரணங்கள் என்ன ஒன்று தெரிந்து கொள்ள முடியும்? அதுவும் வந்து இப்போ இந்த சமுதாயம் தான் உண்மையில். அதாவது வந்து நீங்கள் இந்தியாவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஸோ ஒரு ஆக்டர் அன்றைக்கு நாமளே போய் செல்ஃபி எடுப்போம். இதே நாம் ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் செய்துட்டு நாம் போனால் சொன்னால் இவள் பிடி அது தெரியாது இது தெரியாதுன்னு அப்படியான இதுகள் வந்திருக்கு. ஸோ அதனாலேயே கேர்ள்ஸ் வந்து கூடுதலாக பாருங்கள் அந்த பிள்ளை நல்லா செய்யும் வடிவான பிள்ளையாக இருக்கும், ஆனால் செய்ய வெளியே வர மாட்டேனும். ஆனால் அந்த ஆப்ஸுகள் டிக்டாக் அதுகளில் பார்க்கலாம், அதுகளில் பார்க்க தெரியும் அவங்களுக்கு திறமை இருக்குது, நல்லா பாடுறாங்க, ஒவ்வொரு ஆப்ஸில் பாடுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நேரடியாக வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் அதுக்கு காரணம் வந்து சமுதாயம் இல்லை. இந்தியா சினிமாவை பொறுத்தவரையில் எங்களது சமுதாயம் வந்து இந்தியா சினிமாவை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் எங்களது இலங்கை சினிமாவை பார்க்க அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றது? ரெண்டுமே சினிமாவாக தான் இருக்கின்றது. அது எனக்கும் சரியான ஒரு இதாக இருந்தது, அதுக்கு விட எனக்கும் தெரியலை ஏன்னு தெரியலை. இப்போ நாம சிங்கர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் அப்படித்தான், இங்கே நல்லா பாடக்கூடிய எவ்வளவோ கலைஞர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த கோயில் பாட்டு பாடுறதுக்கு இந்தியாவில் இருந்து கூட்டிகிட்டு வர அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்து நம்மளோட நாட்டில் இருக்கிற பெரியாக்கள் எல்லாம் அதை வேடிக்கை பார்க்குறதா இருக்கும் எதுவுமே. ஆனால் இதே இந்தியாவை பொறுத்தவரையில் நம்மளோட நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் இவ்வளோ காசு கொடுத்து கொண்டே அந்த கோயில்களில் பாட வைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டதில்லை. இவங்க அப்படி செய்கிறாங்கன்னு அவங்களோட தான் கேட்கணும், எனக்கு அதை பற்றி தெரியல. அன்றைய காலகட்டத்திலிருந்தே இந்தியா சினிமா தான், அதை தவிர ஒன்றும் வழியாலே இல்லை என்று சொல்லி எங்கடியாக்கள் வந்து பழக்கப்படுத்தி போட்டோம். அதான் பிரச்சனை. இப்போ வந்து இப்போத்தைய காலத்தில் இளைஞர்கள் வந்து சினிமாவை இலங்கையிலேயே மடிக்கணும் யாழ்ப்பாணத்திலேயே மடிக்கணும். இப்போ கிட்டடியில் வந்து புத்திகட்ட மனிதர் முழுநீள திரைப்படம் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்திற்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் சரி இலங்கையை பொறுத்தவரையிலும் சரி மக்களது வரவேற்பு அதிகமாக காணப்பட்டது. ஆனால் அந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியில் சென்று ஒரு இரண்டு நாட்கள் கதைப்பார்கள், அத்தோடு அந்த படம் அவர்களது மனதில் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்தியா சினிமாவை பொறுத்தவரையில் விஜயின்ற படம் யாழ்ப்பாண தியேட்டரில் ஓடுதுன்னு சொல்லி சொன்னால் அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதமாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்குரிய என்ன எல்லாமே நடிகர் தானே.
விஜய் விஜய் வந்து அவர்கிட்ட அனுபவம். அது சரி, முதல் வந்து நம்மட கலைஞர், அதாவது நம்மட வீட்டில் இருக்கிறவங்களை தான் நம்ம உயர்த்தணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பொடியனாக நல்லா இருக்கிறான்ட்டு நம்மட தம்பி இப்படி இப்படி போகிறான் அப்படின்ற எங்களோட தம்பி பாடினா நான் எப்படியுமே நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு பார்க்க எங்களோட ஃபேமிலியை தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களோட தம்பி நல்லா பாடுவாண்ட அவனை விட எங்களோட தம்பி பாடுவானு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களோட தம்பி நல்லா நடிப்பானுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த 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 இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை தான் நாடிக்கொண்டிருக்கிறோம். அது ஏன்னு சத்தியமாக எனக்கு தெரிய இல்லை. கொஞ்சம் நாம் தான் யோசிக்கணும். நம்மளோட நாடு, நம்மளோட கலைஞர்கள் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுக்கிறேன்னா தெரியும் தானே எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ அவங்களோட மனசை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவாவது கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமென்று நான் என்ற கருத்தை நான் வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க திரைப்படத்தில் நடிக்கைக வந்து மறைமுகமாக தான் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஏ அது நீங்கள் ஒரு ஹீரோயின் இல்லை ஒரு செகண்ட் ஹீரோயின் அப்படி சான்ஸ் வர இல்லையா? இல்லை சான்ஸ் வரையில என்று இல்லை, எனக்கு வந்து ஹீரோயினாக பண்ணணுமெண்டா ஆசை இல்லை. ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு வில்லியா. ஏன்னா நான் யாரையுமே வந்து சாஃப்ட் கோர்னரில் பார்க்குற எனக்கு பிடிக்காது. ஸோ வில்லி ரேஞ்சில் இருக்கணும்னு தான் எனக்கு, வில்லி கேரக்டர் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் வந்து நான் நிச்சயமாக செய்வேன், நான் பயப்பட மாட்டேன். இல்லை என்ன சொல்லிச்சுன்னா திரைப்படத்தில் நடிக்கிறார்கள் எல்லாருமே உண்மையாகவே வாரது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா என் முகத்தை டிவியில் பார்க்கணும் இல்லை ஃபோனில் பார்க்கணும் என்றது தான் என்றதுக்காகத்தான் திரைப்படத்துக்குள்ளே வாரது. அப்போ அப்படி இருக்கிற காலத்தில் நீங்கள் வந்து உங்களோட முகத்தை காட்டாமல் நான் திரைப்படம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க என்ன மாதிரி நீங்கள் சொல்லிக்க நாங்கள் இதில் இப்படி வந்தேன் அதில் அப்படி வந்தேனான்னா பார்க்கவே இல்லை. இப்போ கூடுதலாக அப்படி தான் சொல்லுவாங்க, நான் காணவே இல்லை. ஒரு 11 பேரில் ஒரு ஆளாக இருப்பேன் அதை போய் பாரு. அது ஒரு ஃபியர் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி, அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அந்த ஃபியர் இல்லாமல் போயிட்டு. ஸோ இப்போ நான் என்னால் முடியும் வெளியே வரவேன் வந்து இருக்கிறேன். நீ ரிலீஸ் ஆகியில் செய்திருக்கீங்களா? சிங்கிள் இண்டஸ்ட்ரியில் கூடுதலாக எனக்கு செய்திருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக என்னென்ன பாடல்களை நீங்களாக இயற்றி எழுதி பாடின பாடல்களா இல்லை வேறு ஒருத்தட்ட பாடலை தழுவின? ஓ நானா எழுதி பாடையில் பாடல்ஸ், சினிமா பாடல்ஸோ ஆல்பம் சாங் அதில் பார்த்து எனக்கு பிடிச்ச இதுகளை நான் பாடியிருக்கேன். நான் மியூசிக் குரூப்பில் பாடியிருக்கிறேன். சரி, ஒரே காலேஜ் கொண்டிருக்கேன், எல்லாரும் பார்க்குறவங்களும் நினைப்பாங்க என்னடா ரெண்டு பேரும் மலம்பி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கள் கேட்போம. நான் வந்து எனக்கு இடக்கால பாட்டு பிடிக்கும். நான் 90 கிட்ஸ் தான். ஸோ இடக்கால பாட்டை பாரு. சரியா? துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் விட்டும் மின்னல் ஒளியாய் இரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்ததையே நீ ரசித்ததையே என்னனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவென நீர்ந்தார் இளம் தென்றலை போல் வருவேன். நிலவென நீர்ந்தார் உன் வானம் போல் இருப்பேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாயின் இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டார். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேறியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டார். அருமையாக இருந்தது பாடல். நீங்கள் உங்களுக்கு விரும்பிய வேறு மொழிகளில் எதுவும் பாடல் விரும்பினால்? என்னை பொறுத்த வரைக்கும் மொழி என்பது ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா லாங்குவேஜும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அது வந்து பெஸ்ட். நம்மளை தமிழ் மொழி அது ஃபர்ஸ்ட். லாங்குவேஜ்ன்றது ஒரு அறிவில்லை தானே, மொழி தான். எல்லாத்தையும் பழகி வச்சிருக்கேன் எல்லாம். ஸோ எனக்கு சகோதர மொழி, நம்ம நாட்டில் இருக்கிற 2-3 மொழி தான். சகோதர மொழி பாடல் ஒன்று பாடுறேன். ஓயா சந்த காவத்தியா பெம் ரச ஓன நிசா தன்மந்த பதரு ஹட்டாஹலின தவச அப்பேனா உனா பருவா மே ஜீவித்தேட்டனே பாத்தா சிந்தகாயா மயா கீத மட்டக்கியா துன்ன ரகசக் மேதக்கி நகினே என்னை ஆசா
என்ன சொல்றது இப்ப இதுன்ற விளக்கம் எங்களுக்கு தெரியாதானே. அருமையாக இருந்தது உங்களது குரல் வந்து நிச்சயமாக எங்களது யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபல்யமாக ஒலிக்கும் ஒலிக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களது குடும்ப நிலவரம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? உங்களது இடத்தில் எவ்வளவு அழகான இடங்கள், வாசையூர் என்று சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், இயற்கையாலே அழகு சூழப்பட்ட கிராமம், அதிலே உங்களது குடும்பம் எவ்வாறாக நீங்கள் வாழ்ந்திருக்கின்றீர்கள்? அது இப்போ நான் இப்போ இப்படி ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அது வந்து அப்படி பின்னுக்கு போகணும்னா கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஸோ ஃபேஸை நான் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா, சின்ன வயசு வந்து எனக்கு ரொம்ப மோசமானதாக இருந்தது. ஏன்னாடா நான் இப்போ பிரச்சனை காலமாக இருக்கேக்க நான் வந்து வயிற்றில் 5 மந்த் இருக்கேக்க எங்கள்கிட்ட அப்பா இறந்துட்டேன். ஸோ அந்த சிச்சுவேஷன் எப்படியாக இருந்தது, இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க சகோதரம், அம்மா தனியே, வயிற்றில் நான் 5 மாதம். ஸோ சரியான கஷ்டப்பட்டு என்னை பெற்றெடுத்தாங்க. அதுபோல் நான் 2.5 வயசுலேருந்து ஹாஸ்டலில் இருந்து வளர்ந்தினேன். ஸோ எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம், கஷ்டம், சாப்பாடு கஷ்டம், அது கஷ்டம். அந்த நேரத்தில் எங்களை மம்மியோட கலை தான் எங்களுக்கு கை கொடுத்தது. ஒரு சிங்கராக இருந்து மம்மி இரவு பகலை பாடி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணி தான் எங்களுக்கு சாப்பாடு தந்திருக்கிறா. ஸோ இப்போ வளர்ந்து நாங்கள் ஓரளவு நிற்கிறோம்னு சொன்னால் அதுக்கு எங்களை மம்மி தான் காரணம். ஸோ அதனால் அந்த கலை வந்து எங்களை வளர்த்ததுன்னு சொல்லலாம், சாப்பாடு தந்து வளர்த்ததுன்னு சொல்லலாம். இப்போ எங்களோட ஊர் வந்து பாஷையூர். ஸோ பாஷையூர் அன்றைக்கே மீனவர் தான் கூட இருக்கணும். நான் மீனவர் அன்றைக்கே சிலவன் மீன் அப்படி என்ன. ஸோ அப்படி இல்லை, மீனவன்ன்றது நான் பெருமைப்படுறேன், மீனவ குடும்பத்தில் பிறந்த நான்னு சொல்லி. அது வந்து மற்ற அந்தோணியார் கோயில் தான் மெயின். எங்களை அந்தோணியார் நாங்கள் ஆர்சி தான் அந்தோணியார் கோயில் மெயின். அதுக்கு முன்னுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதுக்கு பங்களத்து குளம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு இடம் எங்களோட ஊர். அதில் நான் பெருமைப்படுறேன், எங்களோட ஊரில் நான் பிறந்திருக்கிறேன். வாசையூர் சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகம்னு சொல்லிச்சுனாலே யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் பிரபல்யமாக தெரியும் எல்லாருக்குமே. அந்த கிரவுண்டை பற்றி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அப்போ அந்த விளையாட்டுக் கழகம் பற்றியும். விளையாட்டுக் கழகம் வந்து உண்மையில் யார் சொன்னாலும் வாசையூரில் இருந்து வந்தாக்கு ஓ அங்கே ஃபுட்பால் மேட்ச் நல்லா விளையாடுவாங்க, அங்கே போயிருக்கிறாங்க, இங்கே போய் எல்லாருக்கும் பிரபலம் தெரியும். அவங்க அந்த விளையாட்டுக் கழகத்தால் வந்து நிறைய இதுகள் உதவிகளும் செய்திருக்கிறாங்க ஆட்களுக்கு. மற்ற விளையாட்டுத் துறையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டு இருக்குது. நீங்கள் இப்போ சமூக சேவைகளில் ஈடுபட்டிருக்கீங்களா? இன்றைய காலகட்டத்தில் எங்களோட மக்களுக்காக உதவணும். சமூக சேவையில் வந்து நான் ஈடுபட்டேன்னா ஒரு குரூப்பாக அப்படின்னு இல்லாமல் எனக்குரியதுனால இந்த சேவைங்களை இருக்கிறத நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இந்த கைக்கு கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாது, அதனால் நான் அதை செய்திருக்கிறேன். இல்லை அதான் நாங்கள் நீங்கள் என்ன செய்தான்னு சொல்லுங்கள். எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் அப்படிதான். ஒரு என்னை பொறுத்தளவுக்கும் ஒரு கலைஞனாக இருந்தால் அவனுக்கு மற்றாக்களை பார்க்க மற்றாக்களுக்கு உதவி செய்யணும்ன்ற மனப்பாங்க தான் கலைஞர்கள் இல்லாட்ட மனதிலுமே இருக்கும். ஒன்று எனக்கு தெரிஞ்ச பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு, இல்லாட்டி என்னால் முடிஞ்சதை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி எல்லாமே உதவி தானே அவங்களுக்கு செய்கிறது. அது சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்கு அடுத்ததாக உங்களோட பேரை நிலைநாட்டக்கூடிய மாதிரி யாரும் உங்களுக்கு சிஷியன் இல்லை நீங்கள் நான் சொல்லி கொடுத்த இப்படி பிள்ளைகள் யாரும் இருக்கணும்னு அப்படி இருக்காங்க? இருக்கிற வண்டியில் நான் கூடுதலாக அந்த எனக்கு வந்து லாங்குவேஜால் நான் உதவி செய்திருக்கிறேன். எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு இப்போ சிங்கிள் இது தேவைன்றதுக்காக நான் உதவி செய். அதே மாதிரி சகோதர மொழிக்காரருக்கு நான் தமிழ் மொழியில் எக்ஸாம் நடக்கையும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்படி என்னால் முடிஞ்சதை நான் செய்திருக்கிறேன். உணவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இன்னும் நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்குரிய வருமானம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் இன்னும் பெரிய லெவலில் செய்வேன். உங்களது சகோதர மொழி உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், எங்களது உறவுகளாக இருக்கட்டும், எல்லோருமே புலம்பெயர் நாட்டு உறவுகளாக இருக்கட்டும், எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதும் கூற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு கூடுதலாக என்ன தெரியுமோ தெரியலை. சிங்கள மொழி உறவுகளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமே. என்னென்ன ரத்னபுரியில் தான் நான் கூடுதலாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்லேயும் இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, யாருமே எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வாங்க. அதுதான் அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் இப்போ வெளியில் ஒரு காணொலி என்று வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். ஸோ இதனால் வெளியில் வந்திருக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம். நீங்கள் தற்பொழுது தான் கூறியிருந்தீர்கள், ரத்னபுரியில் தான் நான் இருந்தேன் என்று சொல்லி.
எங்களது உங்களது பாசையூரில் இருக்கும் பொழுதும் ரத்னபுரியில் இருக்கின்றதும் எவ்வாறான வித்தியாசங்கள் இருக்கின்றது? எனக்கு இங்கே இருக்கிற இங்கே இருந்ததை விட அங்கே போனப்புறம் கொஞ்சம் ஒரு தைரியம் ஒன்று வந்து எல்லாரோடையும் எல்லா மொழியும் எனக்கு முதல் இங்கேருந்து போய்க்க ஒரு சிங்கள வசனம் கூட தெரியாது. பிறகு போய் அங்கே பழகினான். ஏனென்றால் நாங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு போய் முழிஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது. இல்லை இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் பொறுத்த வரைக்கும் சகோதர மொழின்றது கொஞ்சம் பயப்படுவாங்க, பயம் இல்லை. இப்போ எல்லா பேர்க் ஃபீல்டிலையும் சிங்கள மொழியோ கட்டாயம் முக்கியம். ஸோ அதனால் இதை நாங்கள் இதுக்காக இல்லை நமக்கு தேவைக்காக நீங்கள் படியுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நாம் அப்படி இதாகக்கூடாது, எங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணி போகணும். அதனால் அதுகளை பற்றி நீங்கள் படிக்கிறது நல்ல மண் நினைக்கிறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருந்தால் என்னட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைய பேர் உங்களுடன் தொடர்பு கொள்வார்கள் சகோதர மொழி பற்றி தெரிந்து கொள்வதற்காக. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் எங்களுடன் தினம் இணைந்து கொண்டுவதற்கு நன்றிகளை கூறி உங்களோட விருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பை வழங்கின, அதாவது என்னை ஒரு கலைஞராக எண்ணி இந்த காணொலியை ஏற்பாடு செய்து இதன் மூலமாக என்னை வெளிக்கொண்டு வந்த ஜாலலில் டிவிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.